உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு செருப்பத்தை மீத்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நீடித்த நாட்களாய் உன்னை நிலைத்திருப்பேன், பாதை உன் கூடாரத்தை அணுகாது, சியோனில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கின்ற வாக்குத்தமான வார்த்தையை கர்த்தாவே இந்த பிள்ளைகளை கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் ராஜதுரை குடும்பத்தை ஆண்டவரே, இம்மட்டுமானி நேர்த்தியாய் சரியாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே மகன் உமக்கென்று சாட்சியின் பிள்ளைகளாய் வெடித்து நாடு உதவி செய்யுங்க. ஆண்டவர் மகன் கற்பத்திரிங்கணியை கொடுத்த நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே வேர்கால நடைபெறும் என் தேவன் உதவி செய்வராக. மகளுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை உங்களுடைய கருத்திலே தருகிறோம் ஐயா. இந்த குடும்பம் கர்த்தாவே உம்மால் மகிமைப்படுத்தப்பட்ட குடும்பமாய், இது சாட்சியின் குடும்பமாய், அநேகருக்கு வெளிச்சத்தின் குடும்பமாய் காணப்படும் தேவன் உதவி செய்கிறாக. ஆண்டவரே, இவர் திருமண காரி இணைத்த பொழுது கொடுத்த வாக்குத்தின்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதத்தையும் இது சம்பூர்ணமாய் பூரணமாய் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த ஈவு கர்த்தாவே இந்த பிள்ளை இந்த ஈவிலே மகிழ்ந்திருக்கிறது உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த காரியங்களில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு விரும்பாத காரியம் நடைபெறாதபடிக்கு என் தேவன் வேலையிடத்தில் நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக. குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரு காச்சபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஏற்ற எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் சம்பளமாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியிலே சுவாமி, இந்த குடும்பம் உமக்கென்று பிரயாசமாய் உழைத்த குடும்பம் சுவாமி, அதனுடைய பலனை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிறாக. அநேகருக்கு ஆண்டவரை இவர் சாட்சியாய் விளங்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் அது கர்த்தாவே மகளை உடைய கருத்தில் தருகிறோம். பேறுகால காலங்களிலே உங்களுடைய கிருபை பிரசனை இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். உங்களுடைய தூய பிரசன்ன மகளை முற்றிலுமாய் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்குவரத்திலே, மருத்துவ பகுதியிலே, எல்லா இடத்திலும் கூட சுவாமி உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் எந்த சூழ்நிலையும் கலங்காதபடிக்கு என் தேவன் இது அவளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று மோசேயோடு யாக்கோவோடு இருந்த தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற சின்ன தகப்பன், மகளோடு கூட இருந்து அந்த காரியங்களில் ஜெயமுள்ளதாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நிலையிலும் மகள் சோர்ந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்து சொல்வது போல மகள் பிரகாசமடைய உதவி செய்கிறாங்க. எதிர்காலத்தை நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, ராஜதுரை குடும்பம் இந்த பகுதியிலே ஒரு உன்னதமான குடும்பமாய் காணப்பட என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் இடப்புறமோ வளப்புறமோ சாய்ந்து விடாதபடிக்கு உண்மையை நேர்கொண்டு வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வைபத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். உற்றார் ஊரணியில் உங்களுடைய கருத்தில் தருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. போக்குவரத்தில் உங்களுடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பிரத நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.